வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற 59வது நாயனாரான கோச்செங்க சோழ நாயனார பத்தி பார்க்க போறோம். வாங்க அவருடைய கதையை பார்க்கலாம். இந்த கதைய சிபி சக்கரவர்த்தி கதையில இருந்து ஆரம்பிக்கிறார் சேக்கிழார். சங்க காலத்துல சோழ நாட்டை சிபி சக்கரவர்த்தி அப்படின்ற சோழராஜா நீதி தவறாம ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அந்த சமயத்துல காட்டுல இருந்த புறாவை ஒரு பருந்து துரத்த அந்த புறா பறந்து வந்து சிபி சக்கரவர்த்தி கிட்ட அடைக்கலம் வரும். அப்போ அந்த புறாவை காப்பாத்துறதுக்காகவும் பருந்தோடைய பசிய போக்குறதுக்காகவும் என்ன பண்ற ராஜா, புறாவுடைய எடைக்கு எடை இணையா தன்னுடைய தொடையில இருக்கிற சதைய அறுத்து கொடுப்பார். ஏன்னா பருந்து புறாவை சாப்பிடாம தடுத்தது தான் தானே, அதனால தன்னுடைய சதைய கொடுக்கிறது தான் நீதியாகும் அப்படின்னு புறாவுக்கும் பருந்துக்கும் நீதியை நிலைநாட்டுவார். அப்படி நீதி தவறாம ஆட்சி செஞ்ச சிபி சக்கரவர்த்தி எந்த சோழ பரம்பரையில இருந்தாரோ அந்த சோழ பரம்பரையில நடந்த கதை இது அப்படின்னு சேக்கிழார் ஆரம்பிக்கிறார். அப்படி பரம்பரை பரம்பரையா மன்னர்கள் நீதி தவறாம ஆட்சி செஞ்ச சோழ நாட்டுல காவேரி நதிக்கரை ஓரமா ஒரு வளமையான காடு, அதாவது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அந்த இடத்தை இப்போ திருவானைக்காவல் அப்படின்னு சொல்றோம். திருவானைக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஸ்ரீரங்கத்துல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. அந்த அடர்த்தியான காட்டுல நாவல் மரங்கள், அதாவது ஜாமுன் ட்ரீஸ் நிறைய இருந்துச்சாம். அப்படி ஒரு நாவல் மரத்துக்கு அடியில அழகான சிவலிங்கம் ஒண்ணு இருக்கு. நாவல் பழத்தை ஜம்பு பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாவல் மரத்துக்கு அடியில இருந்ததால அந்த சிவலிங்கத்துக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்துச்சாம். இந்த சிவலிங்கம் எப்படி இங்க வந்துச்சுன்னு நாம இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பார்க்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அந்த காட்டுல இருந்த வெள்ளை யானை ஒண்ணு டெய்லி காவேரி ஆத்துல இருந்து தன் தும்பிக்கையினால தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவான். அது மட்டும் இல்ல, அந்த காட்டுல இருந்து பூக்களையும் இலைகளையும் தன் தும்பிக்கையினால பிரிச்சுட்டு வந்து சுவாமி மேல போட்டு அர்ச்சனை பண்ணுவான். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஒரு யானை இப்படி கூட பண்ணுமா அப்படின்னு. அதுக்கு நாம அந்த யானையோடைய பூர்வ ஜென்மத்துல, அதாவது ப்ரீவியஸ் பர்த்ல அது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இந்த கதைக்கு திருப்பி வரலாம். சிவபெருமான் இருக்கிற கைலாயத்துல சிவகணங்கள்ல மாலியவான், புஷ்பதந்தன் அப்படின்னு பெயர் கொண்ட 2 சிவகணங்கள் இருந்தாங்க. சிவகணங்கள் அப்படின்னா சிவபெருமானுடைய பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சிவகணங்களுக்கும் சிவபக்தியில நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா அப்படின்னு போட்டி, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அந்த போட்டி கொஞ்ச நாள்ல பொறாமையா மாறி மாத்தி மாத்தி சாபம் கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா புஷ்பதந்தன் யானையாவும் மாலியவான் சிலந்தியாவும், அதாவது ஸ்பைடரா பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துக்க அப்படியே ஆகும். அந்த புஷ்பதந்தன் தான் இந்த காட்டுல இருக்கிற வெள்ளை யானை. பூர்வ ஜென்மம் ஞாபகம் இருந்ததால அந்த யானைக்கு சிவலிங்கத்து மேல ஒரே அன்பு, அதனால என்ன பண்ணுது, காவேரியில இருந்து தும்பிக்கையினால தண்ணி எடுத்துட்டு வந்து புஷ்னு சிவலிங்கத்து மேல அபிஷேகம் பண்ணி பூக்களையும் இலைகளையும் பிரிச்சுட்டு வந்து அர்ச்சனை பண்ணி அவ்வளவு அழகா பூஜை செஞ்சுட்டு வருது. யானை பூஜை செஞ்சதால இந்த காட்டுக்கு திரு ஆனைக்கா அப்படின்னு பெயர் வந்துச்சா, பின்னாடி அது திருவானைக்காவல் அப்படின்னு மாறிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுது, சிவபெருமானுடைய திருவிளையாடல்னால அதே காட்டுல மாலியவான் சிலந்தியா வர, அந்த சிலந்தியும் பூர்வ ஜென்மம் ஞாபகத்தோட அந்த காட்டுல இருக்கு. தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் யானைக்கும் சிலந்திக்கும் இருக்கு, ஆனா சிலந்திக்கு யானை யாருன்னு தெரியாது, யானைக்கு சிலந்தி யாருன்னு தெரியாது. அந்த சிலந்திக்கும் மரத்துக்கு கீழே இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்ததும் அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு அன்பு. அப்போ சிலந்தி பாக்குது, ஆஹா, இந்த மரத்துல இருந்து காஞ்ச
இலையெல்லாம் சுவாமி மேல இப்படி விழுது, இத தடுக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, தன்னுடைய உமிழ் நீர்னால அதாவது தன்னுடைய எச்சினால ரொம்ப அடர்த்தியான ஒரு வளைய சுவாமிக்கு மேல பந்தல் மாதிரி பின்னிட்டு அது வேற மரத்துக்கு போயிடுது. கொஞ்ச நேரத்துல சுவாமிக்கு தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு அங்க வந்த யானை இந்த சிலந்தி வலைய பார்த்து, ஐயோ இது என்ன சுவாமி மேல அசிங்கம், எச்சினால சிலந்தி இப்படி வலை பண்ணி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சிலந்தி வலைய தும்பிக்கையினால களைச்சு விட்டுட்டு பழைய மாதிரி சுவாமி மேல தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணி பூக்களையும் இலைகளையும் எடுத்துட்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு யானை போயிடுது. அடுத்த நாள் சிலந்தி வந்து பாக்குது, அடடா நேத்து நாம பண்ண வலை களைஞ்சு கிடக்குதே அப்படின்னு திருப்பி வலை பின்னுது. இப்படியே மாத்தி மாத்தி சிலந்தி வலை பின்றதும் யானை களைக்கிறதும் நடந்துட்டே இருக்கு. சரி யாரடா இத பண்றது அப்படின்னு சிலந்தி ஒரு நாள் அங்கேயே இருந்து பார்க்க, யானை அங்க வந்து வலைய களைக்கிறத பார்த்துடுது. சரியான கோபம் வருது சிலந்திக்கு, யானைய பழி வாங்கணும் அப்படின்னு தோண என்ன பண்ணுது, யானையோடைய தும்பிக்கை உள்ளார எப்படியோ போய் விஷம் வர மாதிரி தும்பிக்கை உள்ளார நல்லா கடிச்சிடுது. யானையால வலி பொறுக்க முடியல, கீழே விழுந்து தன் தும்பிக்கினால நல்லா தரையில அடிச்சு அடிச்சு ஃபைனலா யானை இறந்துடுது. சிலந்தியும் தும்பிக்கை உள்ளாரையே இறந்துடுது. யானை எந்த பாவமும் செய்யாததால முக்தி அடைஞ்சு சுவாமியோடைய திருவடிகள்ல சேர்ந்து திருப்பி சிவகணமா ஆயிடுது. சிலந்தி யானைய கடிச்ச தப்பு பண்ணினதால அதுக்கு இன்னொரு பிறவி கொடுக்கணும் அப்படின்னு சுவாமி முடிவு பண்றார். ஆனா சிலந்தி சுவாமி மேல வலை பின்னி பக்தி பண்ணின புண்ணியம் இருக்குது இல்லையா, அதனால சோழர் பரம்பரையில ஒரு சிவ பக்தரா அதுக்கு மறுபிறவி கொடுக்கிறார் சிவபெருமான். என்ன அந்த மறுபிறவி, அதுல என்னவா அந்த சிலந்தி பிறந்தது அப்படின்னு சேக்கிழார் சொல்றார், வாங்க அதை பார்க்கலாம். சோழ மன்னர்கள் பரம்பரையில சுபதேவன் அப்படின்ற ஒரு சோழராஜா, அவருடைய மனைவி பேர் கமலாவதி. கணவனும் மனைவியும் நல்ல சிவ பக்தர்கள், அவங்க கிட்ட எல்லா பாக்கியமும் செல்வமும் இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, அதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சிதம்பரம் போய் அங்க நடராஜ பெருமான வணங்கி மனம் உருகி வேண்ட கமலாவதி கர்ப்பமாகறாங்க. அதே சமயத்துலதான் அந்த சிலந்தி காட்டுல இறந்து போயிருந்தது. அதுக்கு ஒரு அற்புதமான மறுபிறவி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இல்லையா சுவாமி, கமலாவதியோட கர்ப்பத்துல அந்த சிலந்தி தான் குழந்தையா வருது. அந்த சிலந்தி பண்ணின சிவ புண்ணியத்தால அதாவது தன் எச்சில்னால சுவாமிக்கு பந்தல் போட்ட புண்ணியத்தால ராஜாவோடைய பிள்ளையா அதுவும் சிவபக்தி இருக்கிற குடும்பத்துல வர பாக்கியம் அந்த சிலந்திக்கு கிடைக்குது. கமலாவதியோட வயிற்றுல குழந்தையா மறுபிறவி எடுக்குது அந்த சிலந்தி. கமலாவதி கர்ப்பமானதால கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படியே கொஞ்ச மாசத்துல கமலாவதி நிறைமாத கற்பனியாக பிரசவ டைம் நெருங்குது. பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரண்மனை ஜோதிடர் வந்து ராஜா கிட்ட சொல்றார், எப்ப வேணும்னாலும் மகாராணிக்கு குழந்தை பிறந்துடும்னு இருக்கு ராஜா, ஆனா இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு பதிலா இன்னும் ஒரு நாழிகை கழிச்சு இந்த குழந்தை பிறந்தா சோழ ராஜ்யத்தை மட்டும் இல்ல எல்லா உலகத்தையும் ஆள்ற அளவுக்கு ரொம்ப உயர்ந்த நிலை இந்த குழந்தைக்கு வரும், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல எப்படியோ இந்த விஷயம் ராணிக்கு தெரிஞ்சிடுது. ஆஹா, இன்னும் ஒரே ஒரு நாழிகை இந்த வலிய பொறுத்துக்கிட்டா என்னுடைய குழந்தை சாதாரணமான ராஜாவா இல்லாம உலகாலும் குழந்தையா பொறுப்பானே, அப்படிதானே எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை தோண என்ன பண்றாங்க, ராஜா கிட்டயும் தன்னை கவனிச்சிட்டு இருக்கிற வேலையாட்கள் கிட்டயும் சொல்றாங்க, என்னுடைய காலை கட்டி என்னை தலை கீழா மேல இருந்து தொங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் பதறாங்க. ஐயோ ராணி, அப்படி பண்ணினா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்லியும் கூட
எனக்கு இப்போ இந்த குழந்தை பிறக்க வேணாம், அதனால என்ன தலை கீழே தொங்க விட்டுடுங்க. ஒரு நாழிகை கழிச்சு என்ன கீழே எடுத்துட்டு வந்து அப்போ பிரசவம் ஆனா போதும் அப்படின்னு உறுதியோட ராணி சொல்லி எல்லாரையும் கம்பல் பண்ண அவங்களும் வேற வழி இல்லாம ராணிய தூக்கி தலை கீழே கட்டிடுறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் இது! ஏற்கனவே பிரசவ வலியினால கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதுல இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயத்த, கஷ்டமான ஒரு சாக்ரிஃபைஸ ராணி பண்றாங்க. தன் குழந்தை உலகத்தை ஆளும் ராஜாவா ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப உறுதியோட தன் வலிய பொறுத்துக்க ஒரு நாழிகை ஆனதுக்கு அப்புறம் ராணிய கீழே இறக்குறாங்க. உடனே சுக பிரசவம் ஆகுது ராணிக்கு, அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ராணிய தலை கீழே தொங்க விட்டு அதனால ரொம்ப நேரம் குழந்தை வயித்துல இருந்ததால குழந்தையோடைய முகத்துக்கு பிரஷர் ஏறி குழந்தையோட ரெண்டு கண்களும் நல்லா செக்க செவேல்னு ஆயிடுச்சா. உடனே அந்த வேலையாட்கள் அந்த பிறந்த குழந்தைய ராணி கிட்ட காமிக்க ராணி மகிழ்ச்சியோட குழந்தைய பார்த்து என் கோச்செங்கண்ணனோ அப்படின்னு சொல்றாங்க. கோ அப்படின்னா மன்னன், செங்கண்ணனோ அப்படின்னா சிவந்த கண்கள் அப்படின்னு அர்த்தம். என் கோச்செங்கண்ணனோ அப்படின்னா சிகப்பு கண்ணோட இருக்கிற என் குழந்தையே, என் மன்னவனே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான், அதிகமான பிரசவ வலிய ரொம்ப நேரம் தாங்கினதால இத சொல்லிட்டு ராணி இறந்துடுறாங்க. ராணி குழந்தைய கோச்செங்கண்ணனோ அப்படின்னு சொன்னதால அந்த குழந்தைக்கு கோச்செங்கண்ணன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா சுபதேவன் தான் அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கிறார். குழந்தையும் சிவபெருமான் கிட்ட அளவு கடந்த பக்தியோட வளர்ந்து வருது. அப்புறம் குழந்தை பெரியவனா ஆனதும் முடி சூட்டி கோச்செங்கண்ணன ராஜாவா ஆக்கிட்டு அப்பா சுபதேவன் காட்டுக்கு போய் தவம் பண்ண போயிடுறார். அதுக்கப்புறம் அந்த அரண்மனை ஜோதிடர் பிரெடிக்ட் பண்ண மாதிரியே கோச்செங்க சோழன் அதி பராக்கிரமசாலியா அற்புதமா ஆட்சி செஞ்சுட்டு வர்றார். அப்போ அவருக்கு தன்னுடைய பூர்வ ஜென்மம் ஞாபகம் வருதா, அதாவது தான் மாலியவானா சிவகணங்கள்ல ஒருத்தரா இருந்து அதுக்கப்புறம் சிலந்தியா மாறி அதுக்கப்புறம் இந்த பிறவி கிடைச்சது எல்லாம் இவருக்கு ஞாபகம் வர சிவபெருமான் கிட்ட அளவு கடந்த பக்தியோடையும் அன்போடையும் காதலோடையும் வாழ்ந்து வர்றார். பூர்வ ஜென்மம் ஞாபகம் இவருக்கு வந்ததால பூனை பிறவியில சிலந்தியா இருந்து வலை பின்னினார் இல்லையா, அந்த காட்டுல இருக்கிற சிவலிங்கத்துக்கு முதல்ல மிக பெரிய கோவில் கட்டுறார். இவர் அந்த காட்டுல கட்டின கோவில் தான் இப்ப இருக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். அந்த கோவில் மட்டும் கட்டல இவர், அதுக்கப்புறம் கோவில் கோவிலா ஏகப்பட்ட மாட கோவில்கள் கட்டுறார். மாட கோவில்கள் அப்படின்னா என்ன, இவர் பூன பிறவியில சிலந்தியா இருக்கும் போது இவர் கட்டின வலைய யானை கழிச்சது இல்லையா, அதனால இந்த பிறவியில இவர் கட்டின கோவில் எல்லாம் யானை ஏற முடியாத படிக்கட்டு, அதாவது ஸ்டெப்ஸ் வச்ச கோவில்களாம். யானை ஏற முடியாத கோவில்களை மாட கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாட்டுல எந்த ஊர்ல எல்லாம் சுவாமிக்கு கோவில் இல்லையோ அங்கெல்லாம் கோவில் கட்டுறார். அது மட்டும் இல்ல, பழைய கோவில்களை புதுப்பிச்சு கோவில்ல பூஜை நல்ல விதமா நடக்கிறதுக்கு நிறைய செல்வங்கள் கோவில்களுக்கு கொடுத்து அற்புதமா ஆட்சி செஞ்சுட்டு வர்றார். இவர் மொத்தம் 70 மாட கோவில்கள் கட்டினாரா. அது மட்டும் இல்ல, பெருமாளுக்கும் ஒரு கோவில் கட்டினார் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாடல்களை சொல்லியிருக்கார். அப்படின்னா இவர் பெருமாளையும் வழிபட்டார் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்து நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப நாள் அங்கேயே தங்கி இருந்து அங்க இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தாரா. இப்படியே பல வருஷம் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செஞ்சு தென்னாடு முழுக்க தன்னுடைய ஆட்சியில கொண்டு வந்து ஒரு மிக பெரிய சோழ சக்கரவர்த்தியா வாழ்ந்து தன் வாழ்நாள் முடிஞ்சதும் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைஞ்சார். இதுதான் கோச்செங்க சோழ நாயனாருடைய மிக மிக அற்புதமான சரித்திரம். சிலந்தியா பிறந்து எச்சில்னால தனக்கு பந்தல் பண்ணின ஒரு சின்ன சேவைய சுவாமி ஏத்துக்கிட்டு அந்த சிலந்திக்கு அற்புதமான மறுபிறவி கொடுத்து மிக பெரிய அருள் செஞ்சிருக்கார்.
நாம பண்ற சின்ன சின்ன நல்லதியும் சுவாமி நோட் பண்ணுவார், அதனால நமக்கு அவர் மிக்க பெரிய அருள் செய்வார் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு சரித்திரம் இது. இந்த சரித்திரம் நடந்தது திருவானைக்காவல் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இது ஸ்ரீரங்கத்துல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்க இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோவில் தான் கோச்சங்க சோழன் கட்டின முதல் கோவில். இந்த கோவில் சிவலிங்கத்துக்கு தான் யானை பூஜை செஞ்சது அப்படின்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம். ஜம்பு மரத்துக்கு கீழே, அதாவது நாவல் மரத்துக்கு அடியில சிவலிங்கம் இருந்ததால இவருக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்துச்சு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது நீருக்கான ஸ்தலம். இங்க மூலவர் சிவலிங்கம் தரை மட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால எப்பவும் மூலவர் இருக்கிற இடத்துல தண்ணி வந்துட்டே இருக்கா. இந்த சிவலிங்கம் எப்படி இங்க வந்துச்சுன்னு ஒரு ஸ்தல வரலாறு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு முறை சிவனுடைய கட்டளைனால அம்பாள் மனுஷ பெண்ணாக பிறந்து இந்த உலகத்துக்கு வராங்க. அப்போ அவங்க சிவனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக காவேரி தண்ணிய லிங்கமா புடிச்சு வச்சு அதை வழிபடுவாங்களா. அப்போ அந்த தண்ணினால செஞ்ச லிங்கத்திலிருந்து சிவன் அம்பாளுக்கு காட்சி கொடுப்பாராம். அப்படிதான் இந்த சிவலிங்கம் இங்க தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது நீர்ஸ்தலம். இந்த கோவில்ல அம்பாள் அகிலாண்டேஸ்வரியா எழுந்தருளி இருக்காங்க. அம்பாளுடைய 51 சக்தி பீட கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. இங்க இருக்கிற அம்பாள் ஆரம்பத்துல ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா இருந்தாங்க. அப்போ ஆதிசங்கரர் 2 ஸ்ரீ சக்கரத்தை 2 தோடு, அதாவது 2 கம்பளா பண்ணி அம்பாளுக்கு சாத்தி சாந்தப்படுத்துவாரா. அதுக்கப்புறம் அம்பாளுடைய கோபம் தணிஞ்சு சாந்த ஸ்வரூபியா ஆகி வர பக்தர் எல்லாருக்கும் அருளை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு உலகம் முழுசையும் காத்துக்கிட்டு அகிலாண்டேஸ்வரியா இங்க எழுந்தள்ளி இருக்காங்க. இந்த கோவில்ல உச்சி காலத்துல, அதாவது நடுப்பகல் மத்தியானம் 12 மணிக்கு அம்பாள் சிவனுக்கு பூஜை செஞ்சு வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால இங்க இருக்கிற அர்ச்சகர் அம்பாளுடைய புடவை, கிரீடம், மாலை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அம்பாளா சிவன் சன்னதிக்கு போய் சுவாமிக்கு பூஜை செய்வாராம். இன்னும் இந்த கோவிலை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே போலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கோவில்ல கோச்சங்க சோழ நாயனாருடைய சந்நிதி இருக்கு. இவருடைய குரு பூஜை மாசி மாசம் சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு இங்க விமர்சையா கொண்டாடுறாங்க. நால்வர்கள் அப்படின்னு சொல்ற திருஞான சம்பந்தர், அப்பர் பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவங்க எல்லாரும் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அற்புதமான 70 மாட கோவில்கள் கட்டி சிவபெருமானுடைய பெருமைய சோழ நாடு முழுக்க பரப்பியிருக்கார் கோச்சங்க சோழன். இவரை பத்தி புகழ்ந்து திருஞான சம்பந்தர், அப்பர் பெருமான், சுந்தரர் இவங்க எல்லாரும் பதிகங்கள் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பொய்கையார் அப்படின்ற புலவர் கோச்சங்க சோழனுடைய வீரத்தை பத்தி புகழ்ந்து 41 பாடல்கள் பாடியிருக்கார். அந்த நூலுக்கு கலவழி 40 அப்படின்னு பெயர். 11 கீழ்கணக்கு அப்படின்ற 18 சங்க இலக்கிய நூல்கள் கலெக்ஷன்ல கலவழி 40 ஒண்ணு. இந்த 11 கீழ்கணக்கு கலெக்ஷன்ல தான் திருக்குறளும் வரும். எப்போ பொய்கியார் இந்த கலவழி 40 எழுதினார் அப்படின்றதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க. ஒரு முறை கோச்சங்க சோழனுக்கும் சேர மன்னன் சேரமான் கணைக்கால் இரும்புறை அப்படின்றவருக்கும் போர் நடக்குது. அதுல கோச்சங்க சோழன் ஜெயிச்சு சேர மன்னரை சிறையில அடிச்சிடுவார். அப்போ என்ன ஆகும், சேர மன்னருடைய நண்பனான பொய்கியார் அப்படின்ற புலவர் என்ன பண்ணுவார், தன் நண்பனை சிறையில இருந்து விடுவிக்கிறதுக்காக சோழ மன்னர் கோச்சங்க சோழனை புகழ்ந்து பாடுவாரா. அவர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த கலவழி 40 அப்படின்ற நூல். கோச்சங்க சோழன் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கலாம், கோச்சங்க சோழன் சிலந்தியா இருக்கும் போது வலை டெய்லி கடைஞ்சு கிடக்குதே அப்படின்னு மனசு தளராம விடாம திருப்பி திருப்பி வலை பிணிச்சு இல்லையா, அந்த மாதிரி நாம பண்ற வேலையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட
மனசு தளராம திருப்பி திருப்பி ட்ரை பண்ணனும். அப்படி பண்ணினா நிச்சயம் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்புறம் அவர் கோச்சங்க சோழனா மிகப்பெரிய மன்னரா ஆனா கூட கர்ப்பமா இல்லாம சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செஞ்சால் நாமளும் எந்த உயர்வு நிலைமைக்கு ஆனா கூட ரொம்ப ஹம்பிளா இருக்க கத்துக்கணும். இந்த நல்ல மெசேஜோட உங்களை அடுத்த நாயனார் கதையில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.